இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் பேராக் மாநிலத்தின் புதிய மந்திரி பஜார் சாரணி முகமட். பேராக் மாநிலத்தில் அமையவிருக்கும் புதிய அரசாங்கத்தில் பேராக் மாநில அம்னோ தலைவர் டாக்டர் சாரணி முகமடை மாநில மந்திரி பஜாராக நியமிப்பதற்கு அம்னோ பரிந்துரை செய்துள்ளது. பேராக் மாநில அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது ஜாகிர் அமீரி நடத்திய சந்திப்பில் பேராக் மாநிலத்தில் அம்னோ தலைமையில் அமையவிருக்கும் புதிய அரசாங்கத்தில் 58 வயதான கோத்தா தம்பா சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான சாரணி முகமடை மந்திரி பஜாராக தேர்வு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. பேராக் மந்திரி பஜாராக பதவி வகித்தவர்களான அம்னோவை சேர்ந்த தஜல் ரோஸ்லி காலம் முதல் ஜம்ரி காதிர் காலம் வரை மாநில ஆட்சிக்குழுவில் பல்வேறு முக்கிய பதவிகளில் இருந்தவர் சாரணி முகமட் என்பது குறிப்பிடத்தக்கது. பேராக் கம்பார் தமன் பண்டார் பாருவில் உள்ள 3 மாடி கடை வீடொன்றில் இன்று காலையில் ஒரு தாதியரான 35 வயது ஆர் கார்த்திகா மற்றும் அவரின் இரு பிள்ளைகளான 12 வயது மகன் எஸ் சர்வீஸ், 6 வயது மகள் எஸ் அரிசிகா ஆகியோர் தீயில் கருகி கிடந்த சம்பவம் ஒரு தற்கொலையாக இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். காலை 10 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீச்சம்பவத்தில் வீட்டை பூட்டி கொண்டு நெருப்பு நாலாபுரமும் சூழ்ந்த நிலையில் கதவை உடைத்து கொண்டு தீயணைப்பு படையினர் உள்ளே நுழைந்த போது ஓர் அறையில் தாய் மற்றும் இரு பிள்ளைகள் கருகிய நிலையில் கிடந்துள்ளனர். தீயணைப்பு படையினர் தீயை முழுமையாக அணைத்த பின்னர் அவர்களின் வாடகை வீட்டை சோதனையிட்ட போது ஓர் அறையில் அவர்களின் கைப்பையில் மூவரின் அடையாள கார்டுகள் இருந்ததுடன் அலமாரியின் பின்புறம் சிறிய பெட்ரோல் தோம்பு ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை தீயணைப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளதாக கம்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டன்ட் ஹஸ்ரோன் நஸ்ரி ஹஷீம் தெரிவித்துள்ளார். தாதியராக வேலை செய்து வந்த ஆர் கார்த்திகா கடந்த சில வாரங்களாக வேலை இடத்தில் யாரிடமும் பேசவில்லை என்றும் தாம் எதிர்நோக்கியுள்ள குடும்ப பிரச்சனையை சக பணியாளர்களிடம் கூறியுள்ளதாகவும் ஹஸ்ரோன் நஸ்ரி குறிப்பிட்டார். இது ஒரு தற்கொலையாக இருக்கக்கூடும் என்று தாங்கள் சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சவ பரிசோதனைக்காக மூவரின் சடலங்களும் கம்பார் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ஹஸ்ரோன் நஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 1335 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேவேளையில் 2 மரண சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்களின் எண்ணிக்கையுடன் நாட்டில் இதுவரை பரவியுள்ள கொரோனா மொத்த சம்பவங்களின் எண்ணிக்கை 72,694 பதிவாகியுள்ளது. சிலாங்கூரில் இன்று 337 புதிய சம்பவங்கள் பதிவாகியுள்ள வேளையில் நெகிரி செம்பிலானில் 258 சபாவில் 250 பதிவாகியிருப்பதாக டாக்டர் நூர் தெரிவித்துள்ளார். கடந்த பல மாதங்களாக இந்தியாவில் சிக்கி பரிதவித்த கிட்டத்தட்ட 200 மலேசியர்கள் பாதுகாப்பாக தாயகம் கொண்டு வரப்பட்டனர். இந்த 200 பேரும் இந்தியாவில் பல மாநிலங்களில் சிக்கி தவித்தவர்கள் ஆவர் என்று வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் கமருடின் ஜஃபர் தெரிவித்துள்ளார். இந்த 200 மலேசியர்கள் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட அனைவரும் மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டுவிட்டனர். இன்னும் 10 பேர் மட்டுமே அந்த நாட்டில் சிக்கியுள்ளதாக கமருடின் ஜஃபர் குறிப்பிட்டுள்ளார். இன்று கோலாலம்பூர் சுங்கைபிசி மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு கிருமி நாசினி எந்திரத்தையும் பெக்கான் சுங்கைபிசி அங்காடி வியாபாரிகள் சங்கத்திற்கு கிருமி நாசினி மருந்துகளையும் ஒப்படைக்கும் நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கமருடின் ஜஃபர் இதனை தெரிவித்துள்ளார். கெடா மாநிலத்தில் கோயில் உடைக்கப்பட்ட விவகாரத்தில் இந்திய தலைவர்கள் 1 போத்தல் கல்லை குடித்துவிட்டு 3 போத்தல்கள் குடித்ததைப் போல உளறி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கும் கெடா மந்திரி பஜார் முகமட் சனூசி முகமட் நூருக்கு அமானா கட்சியின் கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம் சத்யாவங்சா தொகுதி துணைத் தலைவர் தினகரன் என்ற கண்ணன் ராஜகோபால் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஒரு மாநிலத்திற்கு தலைமை ஏற்றுள்ள மந்திரி பஜார் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்து பாடுபட்ட இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கும் மாயிகா ஜாசிகா தலைவர்களை குடித்துவிட்டு உளறுகிறார்கள் என்று ஏளனப்படுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தினகரன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கனடா மாநிலத்தில் அலோஸ்டாரில் 30 ஆண்டுகளுக்கும் மேலான ஆலயத்தை உடைத்து தரைமட்டமாக்கியிருக்கும் கெடா மாநில அரசாங்கத்திற்கு எதிராக தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ள இந்திய தலைவர்களை கெடா மந்திரி பஜார் இனத்துவேச தன்மையில் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தினகரன் குறிப்பிட்டுள்ளார்.
கனடா மாநிலத்தில் பாஸ் தலைமையிலான அரசாங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள மந்திரி பசார் தலைக்கணத்துடன் நடந்து கொண்டிருப்பது அவரின் பண்பற்ற மற்றும் நாகரிகமற்ற செயலை காட்டுகிறது. தன்னுடைய இத்தகைய செயலுக்காக கெடா மந்திரி பசார் முகமது சனூசி சிறப்பு செய்தியாளர்கள் கூட்டத்தை கூட்டி இந்திய சமுதாயத்திடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுடன் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு உறுதி கூற வேண்டும் என்று அமானா கட்சி கேட்டுக்கொள்வதாக தினகரன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பேராக் மாநில அரசியல் நெருக்கடிக்கு சுமூகமாக தீர்வு காண்பதற்கு அம்னோவுடன் ஒத்துழைக்க ஜாசேகா தயார் என்று அதன் மாநில தலைவர் நா கோர்மிங் கூறியுள்ள வேளையில் அதற்கு மாநில ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். அம்னோவுடன் ஒத்துழைப்பதற்கு முன்பு பழைய கருப்பு வரலாற்றை மறந்துவிட வேண்டாம் என்று மாநில ஜாசேகா தலைவர் நா கோர்மிங்கிற்கு பொக்கோக் அசாம் ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர் லியோ தை இ நினைவுறுத்தியுள்ளார். பேராக் மாநிலத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பகாத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தை நயவஞ்சகமான முறையில் கீழறுப்பு வேலை செய்து கவிழ்த்தது அம்னோவைச் சேர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று லியோ தை இ கேட்டுக் கொண்டுள்ளார். தம்முடைய நிலைப்பாட்டை பேராக் மாநிலத்தில் உள்ள இதர ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர்களும் பின்பற்றுவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பினங் ஜார்ஜ் டவுன் பாயா தெருப்போங்கில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் பாதுகாவலர் அறையில் சமையல்காரர் ஒருவர் 10 முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று 8:50 அளவில் நிகழ்ந்துள்ளது. இச்சம்பவத்தில் ஒரு சமையல்காரரான 42 நபர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டார். இதன் தொடர்பில் அவரை கத்தியால் குத்தி கொன்றதாக நம்பப்படும் 65 பாதுகாவலரை போலீசார் கைது செய்திருப்பதாக ஜார்ஜ் டவுன் தீமூர் லாபட் மாவட்ட போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோம் தெரிவித்துள்ளார். கடமையில் இருந்தபோது அந்த சமையல்காரர் தமக்கு இடையூறு விளைவித்ததாக கைது செய்யப்பட்ட அந்த பாதுகாவலர் தெரிவித்துள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நிர்வாக மையமான புத்ராஜயாவில் பேரங்காடி மையம் ஒன்றில் காட்டுப்பன்றி ஒன்று திடீரென்று நுழைந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை 12:38 அளவில் நிகழ்ந்தது. அலமாண்டா என்ற பேரங்காடி மையத்தில் காட்டுப்பன்றியின் திடீர் வருகையை கண்டு அந்த பேரங்காடி மையத்தின் வருகையாளர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். எனினும் பின்னர் தீயணைப்பு படையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அந்த வனவிலங்கு அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதில் அது பிரசன்ட் 16 நோக்கி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டது. அரசாங்க இலாக்காக்கள் அமைந்திருக்கும் புத்ராஜயாவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காட்டுப்பன்றிகள் சுடப்படும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக புத்ராஜயா தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை தலைவர் ஷாரி அப்துல்லா தெரிவித்தார். கிளந்தான் மாநிலத்தின் கோத்தாபாருவில் கொரோனா சூழலில் தங்கத்துக்கான மதிப்பு அதிகரித்து வருகிறது. சிலர் தங்கத்தில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோத்தாபாருவில் உள்ள பிரதான நகைக்கடைகளில் அதிகமான பெண்களும் ஆண்களும் தங்க நகைகளை வாங்குவதை காண முடிகிறது. கூட்ட நெரிசல் காரணமாக SOP நடைமுறைகளை கடைபிடிக்காத நகைக்கடைகள் மூடப்படும் என்று கடும் எச்சரிக்கையை போலீசார் அண்மையில் பிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1 அல்லது 2 அறைகளை கொண்டுள்ள வீடுகளில் தங்கும் குறைந்த ஊதிய சிங்கப்பூரியர்களுக்காக 2வது கட்டமாக விநியோகம் செய்யப்படும் 150 மதிப்பிலான மளிகைப் பொருள் பற்றுச்சீட்டுகள் அடுத்த 4 சனிக்கிழமைகளில் December 12 முதல் வழங்கப்படும். இந்த பற்றுச்சீட்டுகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு வீட்டுக்கே நேரடியாக விநியோகம் செய்யப்படும் என்று சிங்கப்பூர் நிதியமைச்சு அறிவித்துள்ளது. பெருநாள் காலத்திற்கு மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட உதவி பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக நம்பப்படும் அரசாங்க இலாக்கா ஒன்றின் துணை இயக்குநரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 52 நபர் இன்று காலை 11:45 அளவில் அலோர் ஸ்டாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபர் நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு புரிந்ததை தொடர்ந்து அவர் தடுக்கப்பட்டுள்ளதாக SPRM வட்டாரம் தெரிவித்துள்ளது. தென் கிள்ளான் பள்ளத்தாக்கு பிரதான சாலையான SKVE நெடுஞ்சாலையின் 27.2 கிலோமீட்டரில் சிப்பாங் அருகில் லோரி மோதி உணவு விநியோக பணியாளர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 3:30 அளவில் நிகழ்ந்தது.
இப்ராஹிம் டசுக்கி என்ற 23 வயதுடைய அந்த இளைஞர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டதாக சிப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் வான் கமாருல் அஸ்ரான் வான் யூசுப் தெரிவித்துள்ளார். அந்த உணவு பட்டுவாடா பணியாளர் புத்ராஜயாவிலிருந்து பூச்சோங்கை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து அவரின் மோட்டார் சைக்கிள் வேகமாக வந்து கொண்டிருந்த லோரியில் மோதி டயரின் அடியில் சிக்கி அரைவட்டு உயிரிழந்ததாக வான் கமாருல் தெரிவித்தார். கொரோனா கிருமி பெருந்தொற்று முடிவுக்கு வருவதை உலகம் கண்முன்னே காணலாம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் இணைய வழியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். கொரோனா கிருமி தடுப்பூசி சோதனைகளின் முடிவுகள் நம்பிக்கை தருவதாக அமைந்துள்ளன என்றும், எனவே கொரோனா கிருமி பெருந்தொற்று முடிவுக்கு வருவதை உலகம் கனவு காண தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். அதேவேளையில் கொரோனா தடுப்பூசி விநியோக நெரிசலில் ஏழைகளையும் ஓரம் கட்டப்பட்டவர்களையும் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த நாடுகள் மிதித்துவிடக் கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்த குற்றங்களுக்காக அவர் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறியதும் சிறைக்கு தான் செல்ல வேண்டியிருக்கும் என்று டிரம்பின் அண்ணன் மகளும் மனோதத்துவ நிபுணருமான மேரி டிரம்ப் பேட்டியளித்துள்ளார். டிரம்பின் மோசமான மறுபக்கம் பற்றி டூ மச் அண்ட் நெவர் எனஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் மேரி டிரம்ப். சமீபத்தில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி வெளியான இந்த புத்தகம் விற்பனையில் சாதனை படைத்தது. இதன் தொடர்ச்சியாக தி ரெக்கோனிங் என்ற புத்தகத்தை மேரி டிரம்ப் எழுதியுள்ளார். இது அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது. இந்நிலையில் மேரி டிரம்ப் அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் மீது எந்த வழக்கும் தொடுக்கக்கூடாது என்ற மரபை டிரம்ப் விஷயத்தில் கடைபிடிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவலை சரிவர கையாளாமல் லட்சக்கணக்கானோரை பலி கொடுத்தவர் டிரம்ப். இதுபோல அவர் செய்த பல குற்றங்களுக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவரின் அண்ணன் மகள் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் 46வது அதிபராக பதவியேற்கவிருக்கும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் தமது பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடக்காது என்றும் அதே நேரத்தில் கோலாகலமாக நடக்கும் என்றும் கூறியுள்ளார். ஜோ பைடன் வரும் ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் வாஷிங்டனில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கொரோனா கிருமி பரவல் தற்போது தீவிரமாக உள்ளது. அதனால் அதிகமானோர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது சாத்தியமில்லை. மக்களின் பாதுகாப்பே முக்கியம். அதனால் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக இருக்காது என்று ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் போலீசாருக்கு எதிராக நடந்து வரும் போராட்டத்தில் கார் மற்றும் சாலை தடுப்புகளை கொளுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். தீய நோக்கத்துடன் போலீசாரை புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பது தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிக்கும் வகையில் புதிய பாதுகாப்பு சட்ட மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் போலீசாருக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் முக்கிய நகரங்களில் போராட்டத்தில் குதித்துள்ளனர். போராட்டம் போராக மாறிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கார் மற்றும் சாலை தடுப்புகளுக்கு தீயிட்டு கொளுத்தி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.